ஒவ்வொரு மதங்களும் வெவ்வேறு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட உலக நாடுகளில் உள்ள தொலைக்காட்சிகள் மற்றும் வானொலிகளில் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றதோடு சிட்னி முருகர் கோவில் உட்பட உலக புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலங்களில் நேரடி சொற்பொழிவு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பன்னாட்டு நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து அனைத்து மக்களாலும் பத்திரிகைகளாலும் அகில உலக அளவில் ஆதாரத்தோடு புகழ் பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளோடு மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள் தனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் 5 பஞ்சபூதங்களின் ஆழமான ஆன்மீக பிரசன்னத்தோடும் அனைத்து குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடும் அருள்மிகு ஸ்ரீ ராஜயோக நவக்கிரக நவதேவதை ஆலய திருப்பணிகளை ஆரம்பித்துள்ளார். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யக்ஷ ராகவ கேதவ நமக. ஆழமான ஆன்மீகத்தையும் அறிய வேண்டிய சாஸ்திரத்தையும் அற்புதமான மனோதிடத்தையும் அனுதினமும் வாரி வழங்கும் நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் அன்பு நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் எனது பணிவு கலந்த வணக்கங்களோடும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தினப்பலன் நிகழ்ச்சியில் புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு, அதற்கடுத்து 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன், ஒவ்வொரு ராசிக்காரருமே இந்த நாளில் சொந்த கஷ்டம் தீருவதற்கு எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிற வழிபாட்டு முறைகள், ஒவ்வொரு ராசிக்குமே இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள், அனைத்து ராசிகளுக்குமே அதாவது அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம், சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் பகுதியில் சாஸ்திர சம்பிரதாய சடங்குகள் பற்றிய தெளிவான விரிவான உறுதியான விளக்கங்கள், இந்த மாதிரியான பல்வேறு சிறப்புகளை பொறுப்புகளோடு வழங்கி கொண்டிருக்கும் நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் முதல் முதலாக இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகளை பார்க்கலாம். 28/2/2018 ஸ்ரீ ஹே விளம்பி வருடம் மாசி மாதம் 16 தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. காலை 10:51 பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் பூசம். அதிகாலை 2:35 பின்பு ஆயில்யம். நல்ல நேரம் காலை 9:00 to 10:00 வரை. மாலை 4:30 to 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 to
9 மணி வரை, குளிகை காலம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்தராடம் திருவோணம். கரி நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாக அமையப்பெற்ற மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் அப்பட்டமாக விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி 4 இடத்துல சந்தர் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சுகம் சம்பந்தப்பட்ட வகையில், அதாவது உடலியல் ரீதியாக தேவையில்லாத மருத்துவ செலவுகள் கடந்த காலங்கள் இருந்துன்னு வைங்களே, இன்றைய நாளில் அந்த மருந்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகள் ஓரளவு விலகி விருந்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாகவே கிடைக்கும். அதே மாதிரி ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 8 இடத்துல, அதாவது அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி நிச்சயமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அமையும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த வீடு மனை பூமி இந்த மாதிரியான வலிமையான விஷயங்களை எளிமையான வகையில் இன்றைய நாளில் நடந்தேறக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடன் வாங்காத சூழ்நிலையிலேயே நீங்கள் கனவு கண்ட விஷயங்கள் நடந்தேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால நட்பு மற்றும் எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆலய தரிசனத்தால் அமைதி மிகுதியாகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டம் தரும் எழுத்துக்கள் MZ, அதிர்ஷ்ட நிறம் அரக்கு நிறம். கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மதியை பயன்படுத்தி நிதியையும் நிம்மதியையும் சேர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி 7 இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஏற்றங்களையும் மாற்றங்களையும் எளிமையான வகையில் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்குது அப்படிங்கிறத விட எதிர்பாராத காரியங்கள் கூட நன்மையான வகையில் நடந்தேறக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகமாகும். 3 இடத்துல தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளில் இனம் புரியாத தைரியமும், அதாவது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் உறுதியோடு செயல்படக்கூடிய மனப்பக்குவமும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால அலைபேசி வழியாக ஆகாத தொல்லைகள் உருவாகும். அன்னதான பிரார்த்தனையால் ஆரோக்கியம் அதிகமாகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் KQ. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் நிறைந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஓசையே இல்லாமல் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தனமும் பணமும் தாராளமாக வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்புகளும் அதற்குண்டான ஆதாயங்களும் இன்றைய நாளில் நிச்சயமாகவே அமையும். அதே சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து கடந்த காலங்களில் இணக்கமில்லாத சூழ்நிலைகள் இருந்தால் கூட இன்றைய நாளில் வணக்கம் போடக்கூடிய ஒரு அமைப்பில் வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். கணவனும் மனைவியும் அன்போடு ஆசையோடு பாசத்தோடு நேசத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத விட ஒருவருக்கொருவர் உங்களுடைய உள்ளத்தில் மரியாதையோடு புரிதல் இருக்கக்கூடிய காலமாக இன்றைய நாளில் அமையும். அந்த புரிதலுக்குண்டான சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால உணவு மற்றும் உடல் விஷயத்தில் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. அர்ஜனையால் பிரச்சனை தீரக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெண்பட்டு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் LE. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆறுதலும் ஆதாயமும் கலந்த நாளாக இன்றைய நாள் அமையுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது அற்புதமான அமைப்பு. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் சிந்திச்சாலும் சிந்திக்காவிட்டாலும் செயல்படக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் உங்களுக்கு நல்ல நேரமான நன்மையான ஆதாயங்கள் உண்மையாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் மிகுதியாகும். வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் அதற்கும் மேலான வாழ்வியலில் வெகுமானங்களையும் சந்திக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமையுது.
அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால சகோதர வகையில் தேவையில்லாத சங்கடங்கள் உருவாகும். எது எப்படி இருந்தாலும் சூரிய வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா சூழ்நிலைகள் சாதகமாகும். இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இந்திர நீளம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் JV. வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருளும் பொருளும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் எவ்வளவோ பெரிய மருத்துவரை சந்தித்து அல்லது எவ்வளவோ பெரிய பெரிய மருந்துகளை நம்ம சாப்பிட்டால் கூட உங்களுடைய உடம்புக்கு வந்து ஒரு சௌரியமான சூழ்நிலை ஏற்படாமல் இருந்துன்னுவீங்களே, இன்றைய நாளில் சாதாரணமான வகையிலேயே அசாதாரணமான நோய் நொடிகள் நிவர்த்தி ஆகக்கூடிய உங்களுடைய உடம்பிலிருந்து விட்டு விலகி ஓடக்கூடிய ஒரு தாத்பரியம் நிச்சயமாகவே அமையும். ஏற்கனவே தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியமும் அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு அற்புதமான உதவியும் பதவியும் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் அரசியலில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த பிராபலம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து விலகி பிரபல்யம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி வாக்குஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால பேசக்கூடிய பேச்சில் கொஞ்சம் பாசம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பணிவை கடைபிடிப்பது நல்லது. பாத விநாயகர் வழிபாட்டால் பாவம் விலகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் IX. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அதிபதி புதன் பகவான் சத்துரு ஸ்தானத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த புத்தி சொந்த உழைப்பை பயன்படுத்தி பெருவாரியான மதிப்பும் சிறப்பும் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்புகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எல்லா இடத்திலும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல உதவியும் எதிர்பாராத வகையில் பதவியும் குடும்பத்தில் வந்து நிம்மதியும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால மதிய வேலைக்கு பின்னாடி எதிர்காலத்தை பற்றிய தேவையில்லாத பயம் உருவாகும். வரம் தரும் தெய்வங்களை வழிபட வேண்டிய இன்றைய நாளில் அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் ஊதா, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் GI. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வறுமைகள் விலகி பெருமைகள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதி ஜீவனஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அதுவும் சந்திர பகவான் உங்களுக்கு வந்து யோக காரகராக இருக்கிறதுனால இன்றைய நாளில் இந்திர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உங்களுக்கு முழுமையாக பயன்படக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். தந்திரமாக செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைகளிலும் மந்திரம் போட்ட மாதிரியான மாபெரும் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் நிச்சயமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி விரயஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால ஆடம்பர எண்ணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. கந்த வழிபாட்டால் மந்த நிலை மாறக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் குங்கும கலர், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் KR. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சஞ்சலமும் சந்தோஷமும் கலந்த சாதாரணமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று அற்புதமான நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் அதே பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானோடு சந்திர பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால செய்யுகிற வேலைகளை வந்து அதிகபட்சமான கவனம் எடுத்துக்கிறது நல்லது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்களில் வந்து பெரும்பகுதி உங்கள் கூட உள்ளவங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஏற்றம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கணும் இல்லையா, அந்த மாதிரி நன்மை கிடைக்கிறதுக்காக உண்மையான சிந்தனையை இன்றைய நாளில் உறுதியோடு எடுத்துக்கணுங்க. உப ஜெய லாபஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. காக வழிபாட்டால் கர்ம வினை போகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சில்வர் கிரே, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் HA.
தன்மானமும் தயாள குணமும் தர்ம சிந்தனையும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தனவரவும் பணவரவும் தாராளமாக வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாளில் 8 இடத்துல சந்திர பகவான் இருந்து சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு விதி இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் பாதிக்காது அப்படிங்கிற விஷயத்தை சந்தோஷமாகவே ஏற்றுக்கலாங்க. அதே சமயம் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் ஒய்யாரமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து உறுதியோடு பெருமையான வாய்ப்புகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும், பயப்பட வேண்டாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால கைபேசி சம்பந்தப்பட்ட வகையில் காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை அதிகமாகும். அதிதேவதை வழிபாடுகளால் ஐஸ்வர்யம் அதிகமாகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் OD. மனோபலமும் மரியாதையான குணமும் இயல்பாக அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உற்சாகத்தோடு செயல்பட்டு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று சொந்த வீட்டில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் கடந்த காலங்களில் களவு போன பொருட்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விதமான வாய்ப்பும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சூழ்நிலைகள் விலகி சந்தோஷமான சூழ்நிலைகள் ரம்மியமாக அமையக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால அப்பா சொல்லக்கூடிய ஆலோசனை தப்பாக தான் தெரியும், கவனமாக எடுத்துக்கிறது நல்லது. நட்சத்திர வழிபாட்டால் நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக சந்திக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் XT. கலவரம் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான வகையில் ஆதாயம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுக்கு பெருவாரியான யோகமும் பெரும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் உதயமாகும். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்கள் பெயரில் பூமி வாங்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் உதயமாகும். குடும்பத்தில் திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத இளம் காலை கன்னியர்களுக்கு திருமண வாய்ப்புக்குண்டான பேச்சுக்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இன்றைய நாளில் வந்து சேரும். மனம் எதிர்பார்த்த வரனும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலை அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால ஆடம்பர பொருட்களை கவனமாக கையாளுவது நல்லது. சர்ப வழிபாட்டால் சச்சரவு விலகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பால் வெண்மை, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் LE. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியமான புண்ணியங்களை சந்திக்கக்கூடிய கச்சிதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு ஆட்சி பெற்று இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதே பாக்கியஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஜென்ம ராசிக்கு 9 இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தனமும் பணமும் தாராளமாக வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய பாக்கியம் நிறைந்த இன்றைய நாளில் வந்து அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய ஆலோசனையை மறுக்காமல் எடுத்துக்கிறது, மனசார ஏற்றுக்கிறது நல்லது. சூரிய வழிபாட்டால் காரிய பலம் கூடக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் JZ. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே நாளில் நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், பிறப்பு எண், விதி எண், லக்னம் இந்த மாதிரியான பல்வேறு அம்சங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த பல்வேறு அம்சங்களையும் தாண்டி வெவ்வேறு விதமான யோகங்கள் ஒவ்வொரு மனுஷாளுக்கும்
இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் உங்களுடைய கரு உருவாகக்கூடிய நேரத்திலேயே வானுலக தேவதைகளாலும் 33 கோடி தேவர்களாலும் உங்களுடைய கடவுளாலும் கிள்ளி கொடுக்கப்பட்ட யோகங்களை அள்ளி கிடைக்க செய்யக்கூடிய அற்புதம் வாய்ந்த இந்த ராஜயோக மந்திரத்தை வந்து நீங்களும் உச்சரிக்கலாம் அல்லது எழுதி பார்க்கலாம். இரண்டுமே செய்ய முடியாதவங்க மந்திரம் உச்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட செல்வங்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் 5 தாபக்நாய நம. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேங்க, ஓம் 5 தாபக்நாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெற்றவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் இந்த பகுதியில் வந்து நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்டிருந்தாலும் பொருத்தம் இல்லாத தெய்வத்தை வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது தெய்வத்தை பொறுத்தளவுக்கு பொருத்தம் இல்லாத தெய்வம்னு எந்த தெய்வம் கிடையாதுங்க. வருத்தம் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக பொருத்தமான எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டாலும் பொருத்தமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது தான் உண்மையான விதி. ஆன்மீக சாஸ்திரப்படி எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டாலும் உங்களுடைய குல தெய்வத்தை வந்து தெய்வத்தில் வந்து நல்ல தெய்வம் கெட்ட தெய்வம்னு கிடையாதுங்க. ஆனால் உங்களுடைய ஜாதகப்படி வந்து குறிப்பிட்ட திசா புத்தி நடக்கும் பொழுது அந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறது அல்லது ஜாதகப்படி உண்டான வலிமையான கிரகங்களுக்கு உண்டான தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறதெல்லாம் சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த சிறப்பு உங்களுக்கு பொறுப்பாக கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது தான் சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் யாராக இருந்தாலும் முதல் தெய்வமாக குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது நிச்சயமான மேன்மையை நிதர்சனமாக கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சத்தியமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததும் இல்லை, தட்டி பறித்தவர் வாழ்ந்ததும் இல்லை அப்படிங்கிற தத்துவத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.